இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது கடந்த வருடம் நடந்த சம்பவம் சன் டிவி விஜய் டிவி போன்ற சின்னத்திரையில் மிக பிரபலமான காமெடி நடிகரும் போவது யாரு அசத்த போவது யார் நிகழ்ச்சிகளில் தன்னுடைய திறமையால் தரமான காமெடிகள் செய்ததன் மூலமாக மக்களின் மனதில் இடம் பிடித்து வரும் தான் இந்த வெங்கடேஷ் ஆர்முகம் போன வருடம் ஒரு நாள் இரவு நேரத்தில் எட்டே முக்கால் மணி அளவில் தன்னுடைய காரில் அவரும் அவருடைய டிரைவரும் சென்று கொண்டிருந்தபோது போது வழியில் மூன்று நபர்கள் வழிமறித்து டிரைவரை மிரட்டி அங்கிருந்து ஓட செய்துவிட்டு வெங்கடேசை காருடன் கடத்தி சென்று ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் வைத்து அவரை காரிலிருந்து கீழே இறக்கி கதர கதர அடித்து உதைத்து இரண்டு கால்களையும் அடித்து உடைத்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த கொடும் பாவிகள் இந்த நிலைமையில் காரில் இருந்து இறங்கி ஓடிய டிரைவர் மோகன் என்பவர் சம்பவ இடத்துக்கு வந்துள்ளார் வெங்கடேசை பார்த்து கதறி அழுவது போல் பாசாங்கு செய்த அந்த டிரைவர் காவல்துறை உதவியோடு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார் அதன் பிறகு போலீசாருடைய தீவிர விசாரணையில் வெங்கடேசனுடைய கார் டிரைவர் மோகன்தான் இதற்கு முக்கிய காரணம் என்று தெரியவந்தது இந்த விசாரணையில் முக்கிய குற்றவாளியாக வெங்கடேசனுடைய மனைவி ஈடுபட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வெங்கடேசனுடைய டிரைவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய நட்பு அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட காரணமாக இருந்துள்ளது இந்த நிலைமையில்தான் வெங்கடேசன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பாஜகவை பற்றி ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து இருந்ததால் பாஜகவினர் வெங்கடேசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கார் டிரைவர் மோகன் மற்றும் வெங்கடேசனுடைய மனைவி அவருடைய அக்கா மகன் ராஜ்குமார் ஆகியோர் இணைந்து கூலிப்படையினரை ஏற்பாடு செய்து வெங்கடேசனுடைய கால்களை உடைத்துவிட்டு அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை வீசி சென்றதால் இந்த வழக்கு பாரதிய ஜனதா கட்சியினருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்ற நோக்கத்தில் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் போலீசாருடைய தீவிரமான விசாரணைக்கு பிறகு உண்மை குற்றவாளிகளான வெங்கடேசனுடைய மனைவி மற்றும் அவருடைய கார் டிரைவர் மோகன் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் கள்ள காதலனுடன் சேர்ந்து கணவருடைய கால்களை உடைத்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கம்பாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்